தியாகு கேமர் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் எடுக்கிறதுங்கிறத பற்றின ரூல்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன ஈவெண்ட் அதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரீ ஃபைட்டர்ஸ் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹடுக்கன் எமோட்டு, அப்புறம் வந்து ரியூ பண்டில், சுன்லி பண்டில், அப்புறம் வந்து குளோபல் ரியூ இது, அப்புறம் சுன்லி இதோட ப்ரைஸ் பூல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அந்த எமோட்டு இந்த முன்னாடி டாப் விட்டுது, அது இப்போ வந்து திரும்பி வந்து டைமண்டில் வந்து விட்டுருக்காங்க. இந்த ரெண்டு பண்டிலு இல்லை ரெண்டு குளோவாலு, ரெண்டு கன் ஸ்கின்னு, ஒரு கிரேனடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டு, இல்லை ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஐட்டம் ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வராது. கோல்டன் ஃபிஷ் பேக் பேக், பிளாக் பெல்ட் பண்டில் மேலு ஃபீமேல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் ப்ரைஸஸ், யூனிக் ப்ரைஸஸ், அப்புறம் நார்மல் ப்ரைஸஸில் வெப்பன், டைமண்ட் வவுச்சரு, இது மாதிரி மாதிரி கன் ஸ்கின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து என்றைக்கு ஃபஸ்ட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் டு ப்ளே அதான் அந்த மாதிரி ஸ்பின் பண்ணோம், 20 டைமண்டு இல்லை 10 ப்ளஸ் 1 200 டைமண்டு அப்படி ஸ்பின் பண்ணிங்கன்னா இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு லக்கு வந்து மட்டும்தான் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு டேட் என்னென்னா 9/7 இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட டைமண்ட் இருக்குது இல்லை, ஏதாவது ஒரு பண்டில் உங்களுக்கு வந்து தேவை இல்லை இந்த எமௌண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்பின் பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து டைமண்ட் இல்லை, ஏன் டைமண்ட் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறப்போ, அந்த கதையை ஏன் கேட்குறீங்க, அந்த டைமண்ட் எல்லாம் எங்கே போச்சு, 1000 டைமண்டை வச்சுருந்தேன் எங்கே போச்சேன் டைமண்டெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது இந்த மெஸ்ஸி அர்ஜென்டினாவில் இந்த மெஸ்ஸி இருக்கார் இல்லையா, அந்த மெஸ்ஸியோடைய டிஷர்ட்டுக்கும் இதோ இந்த ஷார்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1000 டைமண்டு கிட்டத்தட்ட வந்து செலவாயிடுச்சு. ஃப்ரீ ஃபயருக்காரன் பிடிங்கிட்டான் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பண்டில் உங்களுக்கு வேணும்னா கூட 10+1 பேசிக் விஷ் போடாமல் வெறும் 20 டைமண்டே நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் இந்த ட்ரெஸ் வந்து விட்டுருக்காங்க, இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஏதோ கல்யாணத்து வீட்டுக்கு போகிற மாப்பிள்ள பையன் மாதிரி இருக்கான், ஸ்கார்லெட் க்ரூம் பண்டில். ஸோ இதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட டைமண்ட் வவுச்சர் இருந்தால் மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், டைமண்டை வச்சு தயவு செஞ்சு ஸ்பின் பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட். இனி 20 நாளில் இதுவும் வந்து போயிடும். ஸோ அது உங்கள் இஷ்டம், நீங்கள் சுற்றுறது சுற்றாதோ சாக்கல் ராயில், இது நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, நம்மளை ஏமாற்றி போட்டாங்க சித்தப்பாங்கிற மாதிரி. நம்ம 800 டைமண்ட் ஸ்பின் பண்ணி நம்மளுக்கு ஒரே ஒரு பண்டில் தான் வந்து கிடச்சிருக்கு, வேறு எதுவுமே வந்து கிடைக்கல, வெயிட்டாக சரி ஓகே அதை விடுங்க. ஸோ அதான் இன்றைக்கி வீடியோவில் வந்து இது தான் இந்த ஈவெண்ட்டு, இல்லை இது இல்லை இந்த ஈவெண்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸும் அந்த எமோட்டும் இந்த க்ளோவாலும் வேணும் அப்படின்னா, ஸோ வேறு ஒரு ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ், டாப் 5 கேம்ஸ், அது இது நிறைய கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோ, ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லாமல் மற்ற கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோ போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் வந்து நிறைய வீடியோ போட முடியும். டேக் கேர், பை பை கேமர்ஸ்.